السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مرحبا مرحبا وأهلا وسهلا لعبيد دنو إلى باب مولا بسط كف ذلاتي للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله العلي العظيم. وقال نبينا خير الأنبياء صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சலவாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் புனித குடும்பத்தினர்கள் மீதும், அவர்களின் புனித கிளையார்களின் மீதும், அவர்களின் அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தாபிஉத் தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், வல்லவர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த அமைப்பு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சலவாத்தும் சலாமும் என்றென்றைக்கும் நின்றலவட்டுமாக என்று துஆ செய்து கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்புக்குரிய பெருமக்களே, இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, உலமா பெருமக்களே, ஹலீஃபாக்களே, மற்றும் வந்திருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் என்னுடைய அன்பான சலாத்தினை சொல்லி என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அன்புக்குரிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்தை படைக்கின்றான். இந்த உலகத்திலே கோடான கோடி வஸ்துக்களை படைக்கின்றான். அத்துணை படைப்புகளுக்கும் சிறந்த படைப்பாக மனித படைப்பை படைக்கின்றான். அந்த மனித படைப்பை படைத்து சங்கை செய்து அவனுக்கு நேர்வழி காட்டி அவனுக்கு தேவையானவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா செய்து கொடுக்கின்றான். செய்து கொடுக்கக்கூடிய வேளையிலே வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த படைப்பினங்கள் எப்பொழுதெல்லாம் வலிது வர பார்க்கின்றனவோ, எப்பொழுதெல்லாம் நெறிந்து வர பார்க்கின்றனவோ, அப்பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலா நபிமார்களையும் தேவைக்கு ஏற்றவாறு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்திருக்கின்றான். அன்புக்குரிய பெருமக்களே, அப்படி அனுப்பி தரப்பட்டவர்களிலே முத்தாயிப்பாக அத்துணை ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் தலைவர்களாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த பூவுலகிற்கு அருளினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அத்துணை மக்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள், வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த பூமியிலே கால் வைத்தார்களோ, எப்பொழுது இந்த பூமியிலே நபியாக நுபுவத்து கொடுத்து அனுப்பப்பட்டார்களோ, அப்பொழுது நுபுவத்து முற்றுப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நுபுவத்து முற்றுப்பட்டு விட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதுடன் அதற்கு பின்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே வலிமார்களை அல்லாஹு தஆலா அதிகம் அதிகமாக தந்து கொண்டே இருக்கின்றான். அதனாலே தான் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நுபுவத்தினுடைய முடிவு விலாயத்தினுடைய ஆரம்பம், நுபுவத்தினுடைய முடிவு விலாயத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்லி தருவார்கள். அன்புக்குரிய பெருமக்களே, நாம் அதிகமதிகமாக சிந்திக்க வேண்டும், அதிகமதிகமாக சிந்திக்க வேண்டும். இந்த ஒலிமார்கள் எல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய தரஜாவை அடைந்தார்கள், எப்படி இவ்வளவு பெரிய மக்கானத்துகளை அடைந்தார்கள் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா இந்த ஒலிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வின் மீது மிக பெரும் தக்வா உடையவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக பெரும் தக்வாதாரிகளாக வார்த்தெடுத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட மிக பெரும் உன்னதமான தக்வாதாரிகள் தான் இந்த வலிமார்கள். இந்த வலிமார்கள் மிக பெரும் தக்வாதாரிகள், காரணம் அவர்கள் பெருமானாருடைய பாட்டை பெருமானாருடைய பாதையை அப்படியே பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள் அந்த வலிமார்கள். பெருமக்கள் அத்துணை பேர்களும் அப்படித்தான். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த தக்வாவை உறுதியாக பற்று பிடித்தவர்கள், அதிலே இஸ்திகாமத்தாக இருந்தவர்கள் அவர்கள் தான் வலிமார்கள். அன்புக்குரிய பெருமக்களே, அது மட்டும் அவர்கள் உயர்வுக்கு காரணம் அல்ல, அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் சுன்னத்து ரசூலில்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாதையை எந்த வாழ்க்கையை காட்டி தந்தார்களோ அந்த வாழ்க்கையை அப்படியே பின்பற்றினார்கள் அந்த வலிமார்கள். அது மட்டுமல்ல, அடுத்ததாக அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் அந்த செய்தியை அப்படியே பற்றி பிடித்து பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அன்புக்குரிய பெருமக்களே, நாம் வரலாறுகளிலே பார்ப்போம், எத்தனையோ பெரும் பெரும் வலிமார்கள், அவர்களுடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே போனதற்கு காரணமெல்லாம் இதுதான். பெருமக்களே, நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக வலிமார்கள் இருந்தார்கள். ஒருமுறை இமாம் சாதுதீன் அத்தப்தாசானி ரஹமத்துல்லாஹி அலைஹி மகத்தான மகான், மிகப்பெரிய இமாமும் கூட,
பெருமானாரை எகலத்திலே பார்த்தவர்கள் சாதத்தின் தப்தா நாளி ராமத் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எக்கமத்திலே பார்க்கக்கூடியவர்கள் பார்த்தவர்கள் சையதுனா சாதுத்தீன தப்தாதானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் ஒரு சமயத்திலே வழிமார்களை பறிச்சு ஒரு இலக்கணத்தை வரைவிலக்கணத்தை ஒரு டெஃபினேஷன் சொன்னாங்க. தப்தாதானியமா அல் வலியு அல் வலியு ஹுவல் ஆரிஃபு பில்லாஹி தஆலா வ ஸிஃபாத்திஹி. வலியுள்ளான யார் தெரியுமா? வலியுள்ளான யார் தெரியுமா? அல் ஆரிஃபு பில்லாஹி தஆலா வ ஸிஃபாத்திஹி. அவர்கள் அல்லாஹ்வையும் அவருடைய சிஃபாத்துக்களையும் நன்கறிந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் அவருடைய சிஃபாத்துக்களையும் நன்கறிந்தவர்களாக இருப்பார்கள். அல் வலியு ஹுவல் ஆரிஃபு பில்லாஹி தஆலா வ ஸிஃபாத்திஹி அல் முவாதிபு அல தாஆதி. அதோட நிப்பாட்டில் அந்த இமாமு அல் முவாதிபு அல தாஆதி. அவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்திலே அவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்திலே முழுமையாக அவனோட அவர்கள் தவாதுவாக அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபடுந்தவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அல் முவாதிபு அல தாஆதி அல் முஜித்தனிபு அனில் மஹாசி. மூன்றாவதாக சொன்னார்கள் அல் முஜித்தனிபு அனில் மஹாசி. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடிய காரியங்களை விட்டெல்லாம் முழுமையாக விலகி இருப்பார்கள் அவர்கள் வலிமார்கள் என்று சொன்ன தப்தாதானி இமாம் நான்காவதாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அல் முஅரிது அனில் இல்ஹிமாக்கி ஃபில் லஸ்ஸாத்தி வஷஹவாத். அந்த ஒளியுள்ளாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல் முஅரிது அனில் இல்ஹிமாக்கி ஃபில் லஸ்ஸாத்தி வஷஹவாத். உலக ஆசாபாசங்கள் உலக ஆசாபாசங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் முழுமையாக புறக்கணித்து விட்டு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜாஹிதாக வாழுவார்கள் என்று இமாமுனா சாதுத்தீன் அத் தப்தாசானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்புக்குரிய பெருமக்களே, வலிமார்களுடைய குறித்து இந்த விஷயங்களை எல்லாம் தப்தாசானி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வரைவிலக்கணமாக தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அன்புக்குரிய பெருமக்களே நாம் சிந்திக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். ஒளியுல்லாக்கள் ஒளியுல்லாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களாம் மிகப்பெரும் மகத்துவத்திற்கும் உன்னதத்திற்கும் காரணமானவர்கள். நாமெல்லாம் சில விஷயங்களை நினைத்து கொண்டிருப்போம், நாமெல்லாம் சில விஷயங்களை நினைத்து கொண்டிருப்போம். வலிமார்கள் பெரும்பெரும் ஜாஹிதாக இருப்பார்கள். இந்த உலகத்தை விட்டும் உலகத்துடைய பற்றை விட்டும் நீங்கியவர்களாக முழுமையாக அந்த விஷயங்களை எல்லாம் விட்டும் விலகியவர்களாக இருப்பார்கள். ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். யார சூழல்லா யார சூழல்லா சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களை துல்லனி அல அமலி இதா அமின்துஹு அஹப்பனி அல்லாஹு அஹப்பனி அன்னாசு. யார சூழல்லா எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க, ஒரு செய்தியை சொல்லித்தாங்க, ஒரு செயல் செய்யணும் சொல்லித்தாங்க. அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? இதா அமில்துஹு அந்த செயலை நான் செஞ்சேன்னா அஹப்பனி அல்லாஹு அஹப்பனி அன்னாசு. அல்லாஹும் என்னை நேசிக்க வேண்டும், மக்களும் என்னை நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் நாயகமே என்று ஒரு மனிதர் வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். பார்த்து விட்டு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இஸ்ஹது பித்துன்யா யுஹிப்பு கல்லா இஸ்ஹது பித்துன்யா யுஹிப்பு கல்லா. இந்த உலகத்தில் மீது நீ பற்றற்றவனாக இரு, இந்த உலகத்தை நீ விரும்பாதவனாக இரு, அல்லாஹு தஆலா உன்னை நேசிப்பான். இஸ்ஹது பித்துன்யா யுஹிப்பு கல்லா. நீ இந்த துன்யாவை விரும்பாதவனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை விரும்ப ஆரம்பித்து விடுவான் என்று பெருமானார் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஹது ஃபீமா இந்தன்னாஸ் யுஹிப்புக்கன்னாஸ். மக்களிடத்தில் எது இருக்கின்றதோ அதை நீ விருப்பம் கொள்ளாமல் இரு, நீ அதன் மீது மகப்பத்து வைக்காதே, அதை விட்டு விலகியிரு, மக்கள் எல்லாம் உன்னை விரும்புவார்கள் என்று சொல்லி கொடுத்தார்கள் அந்த அருமை சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவளே நாம் சிந்திக்க வேண்டும், அன்புக்குரியவர்களே நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அருமை சஹாபிக்கு சொல்லித்தந்த விஷயம் இன்னும் எத்துணை வலிமார்கள் அத்துணை வரக்கூடிய அத்துணை வழிமார்களும் அதை ஃபாலோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய பெருமக்களே, இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட நிறைய பைத்துகள் சில வேளைகளில் படிப்பாங்க.
நமக்கு பேச்சு தராத தாக்கத்தை பட நேரங்களில் பாடல்கள் வைத்துகள் தந்துவிடும். பேச்சு தராத தாக்கத்தை பாடல்கள் கல்விலே கொண்டு சேர்த்து விடும். அதனாலே தான் உலமாக்கள் எல்லாம், உமராக்கள் எல்லாம், பெரும்பெரும் உலமாக்கள் எல்லாம் தீவானாக வைத்துகளாகவே சில ஆகிரத்துக்கு தேவையான செய்திகளை சொல்லி தந்துட்டே போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இமாமுனா ஷாஃபி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தினம் என்ன பண்றாங்க தெரியுமா, அவங்களுடைய பைத்துகள்ல சில விஷயங்கள்ல சொல்றாங்க, சில பைத்துகளை சொல்றாங்க, சில நன்னடியார்களை குறித்து சொல்றாங்க. இன்னலில்லாஹி இபாதன் ஃபுதனா, அல்லாவிற்கென்று சில பிரத்யேகமான புத்தி கூர்மை உள்ள அடியார்கள் இருக்கின்றார்கள். இன்னல் இல்லாஹி, அல்லாவிற்கென்று சில அடியார்கள் இருக்கின்றார்கள். ஃபுதனா, அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, புத்தி கூர்மையானவர்கள், ரொம்ப விஷயம் உள்ளவங்க. தல்லக்கு துன்யா வஹாஃபுல் ஃபிதனா, துன்யாவை தலா கூட்டுட்டவங்க அவங்க. சும்மா இல்ல, துன்யாவை ஒட்டுமொத்தமாக விட்டு விலகி துறவரம் உண்டதை போன்று இன்னல் இல்லாஹி இபாதன் ஃபுதனா. இமாம் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னலில்லா, அல்லாஹ்வுக்கு ஐபாதன் ஃபுதனா, ஃபுதனாவான அடியார்கள் உண்டு. புத்தி கூர்மையான நிறைய விஷயங்களை ரொம்ப தூர்மமாக தெரிஞ்ச ஐபாதுகள் உண்டு. தல்லக்கு துன்யா வஹாஃபுல் ஃபிதனா, அவர்கள் துன்யாவுடைய ஃபிதனாவை பயந்து அதை விட்டு விலகி தலாக்கை விட்டு விடுவார்கள், துன்யா விட்டு விலகியே போயிடுவாங்க. சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நவரு ஃபீஹா ஃபலம்மா அலிமு, இந்த துன்யாவை அவர்கள் பார்ப்பார்கள், ஃபலம்மா அலிமு அன்னஹா லைஸத் லஹையின் வதனா, ஹையான ஒருவனுக்கு இருக்கக்கூடிய இடமானதாக இது இல்லையே என்று அவர்கள் பார்ப்பார்களாம். பார்த்துவிட்டு என்ன செய்வார்களாம் தெரியுமா, ஜஅலுஹா லுஜ்ஜதன், அந்த துன்யாவை அவர்கள் அடிக்கக்கூடிய ஒரு அலையாக பார்ப்பார்களாம். கடலிலே ஒரு அலை அடித்து வருகின்றது என்று சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம், கடலை தாண்டி அந்த பக்கம் போகணும்னா ஒன்று நீச்சல் அடித்து போவோம், அல்லது கப்பலில் போவோம், அல்லது போட்டில் போவோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு முகாந்திரத்தை வைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஷாபிமாம் சொல்லுகின்றார்கள், இந்த இபாதன் ஃபுதனா நல்லடிவார்கள் இருக்கிறாங்களே, இந்த அறிவு கூர்மையான வழிமார்கள் இருக்கிறாங்களே, இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஜஅலுஹா லுஜ்ஜதன், அந்த துன்யாவை எப்படி பார்ப்பார்கள் தெரியுமா, கடலுடைய அலையாக பார்ப்பார்கள், எதிர்த்து போவார்கள் அவர்கள். ஜஅலுஹா லுஜ்ஜதன் வத்தகது ஸாலிஹல் அமல் ஃபியா ஸுஃபுனா, இந்த துன்யாவிலே அவர்கள் செய்யக்கூடிய நல் அமல்களை, நற்கர்மங்களை கப்பல்களாக ஆக்கி இந்த துன்யாவை விட்டு கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். பெருமக்களை நாம் நினைப்போம், இந்த துன்யாவை பெரிய விஷயமாக நினைப்போம், வழிமார்கள் அப்படி அல்ல, அதை பெரியதாக கருதவே மாட்டார்கள், துன்யா ஒன்றுமே இல்லை என்று நினைப்பார்கள். சின்ன பிள்ளை பிறக்க போற பிள்ளை கருவில் இருக்கும்போது நினைக்குமா, இதுதான் நம்முடைய உலகம், இது ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்குமா, அதை பெருசா நினைக்குமா, தாயுடைய வயிற்றை, தாயுடைய வயிற்றை விட்டு வெளியே வந்த பின்னால தான் அது நினைக்குமா, என்ன தெரியுமா, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய உலகம் இருக்கிறா அப்படின்னு நினைக்குமா அந்த குழந்தை. அன்புக்குரிய பெருமக்களே, அதே மாதிரிதான் நம்முடைய நிலைமை, வஃபாத்துக்கு பின்னால தான் நம்ம பார்க்க முடியும் இவ்வளவு பெரிய உலகம் இருக்குதா, இவ்வளவு பெரிய உலகம் இருக்குதா அப்படின்னு வஃபாத்துக்கு பின்னால் தான் பார்க்க முடியும் பெருமக்களே, அதை பார்த்தவர்கள் வழிமார்கள் அன்புக்குரிய பெருமக்களே. அதனாலே தான் அவர்கள் துன்யாவை ஒரு பொருட்டாக கூட கருதவில்லை, ஒரு சிறிய மதிப்பாக கூட கருதவில்லை. அன்புக்குரிய பெருமக்களே, நாம் சிந்திக்க வேண்டும், அன்புக்குரிய பெருமக்களே நாம் சிந்திக்க வேண்டும், துன்யாவிலே நாம் எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அத்துணை அமல்களையும் செய்து நாம் நன்மைகளை வாரிக்கொண்டு செல்ல வேண்டும் பெருமக்களே. யாருக்காவது கொடுக்க முடிந்தால் கொடுக்க வேண்டும் பெருமக்களே. பெருமானாங்க சஹாபாக்கள் அதிகமான பேர்கள், ஏழையான சஹாபாக்கள் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, யார சூழல்லா தஹபூரி பில் உஜூரி, பணக்கார சஹாபாக்கள் எல்லாம் நிறைய அஜிர்களை, நன்மைகளை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க யார சூழல்லா, நிறைய நன்மைகளை கொள்ளையடித்து கொண்டு செல்லுகின்றார்கள் யார சூழல்லா. தஹப அகலுத்துசூரி பில் உஜூரி சொல்லுன கமானு சொல்லி, நாங்க எப்படி துழுறோமோ அதே மாதிரிதான் அவங்களும் துழுறாங்க. ஓ எசூமுன கமானு சூமோ, நாங்கள் எப்படி நோன்பு வைக்கின்றோமோ அப்படித்தான் அவங்களும் நோன்பு வைக்கின்றார்கள். நாயகமே,
ويتصدقون ஒரு பிரச்சனை يتصدقون بفضول அம்பாளியும் தங்களுக்கு போக இருக்க கூடிய அபரிமிதமான செல்வங்களை எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறாங்க நாயமே எங்களுக்கு முடியல அப்படினு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க சஹாபா பெருமக்கள் பெருமானாரிடத்தில் அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க பிகுல்லி தஸ்பீஹத்தின் சதகா வபிகுல்லி தஹ்மீதத்தின் சதகா இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் தொழுது விட்டு சொல்லக்கூடிய அல்லது மற்ற நேரங்களிலே சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹம்தும் சதகா ஒவ்வொரு சுபஹானல்லாஹும் சதகா ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் சதகா ஒவ்வொரு லா இலாஹா இல்லல்லாஹும் சதகா அப்படி நிறைய ஒரு பெரும் பட்டியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அருமை சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி கொடுத்து மனதை ஆறுதல் படுத்தினார்கள் அன்புக்குரிய மக்களே நாமெல்லாம் அதிகம் அதிகமாக கொடுக்க வேண்டும் அதிகம் அதிகமாக கொடுக்க வேண்டும் நற்காரியங்களுக்காக கொடுக்க வேண்டும் சொந்த பந்தங்களுக்காக கொடுக்க வேண்டும் மனைவி மக்களுக்காக நமக்காக எல்லா ஹைராத்துகளுக்கும் பரக்கத்துகளுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் அன்புக்குரிய பெருமக்களே கொடுக்கக்கூடிய மனதாக நம்முடைய மனதாக வேண்டும் அன்புக்குரிய பெருமக்களே வலிமார்களெல்லாம் ஜாஹிதுகளாக இருந்தார்கள் அவர்களெல்லாம் இந்த துன்யாவின் மீது பற்றற்றவர்களாக இருந்தார்கள் விளைவு என்ன தெரியுமா துன்யா அவர்களை விரும்பியது துன்யா அவர்களின் பக்கமாக வந்தது துன்யா அவர்களின் கீழே வந்தது அன்புக்குரிய பெருமக்களே நாம் சிந்திக்க வேண்டும் அன்புக்குரிய பெருமக்களே அதனாலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை பின்தொடர்ந்தவர்களாக இந்த வலிமார்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் இந்த வலிமார்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் இந்த வலிமார்கள் எல்லாம் இந்த வலிமார்களை நாம் நினைவு கூறுகின்றோம் இல்லையா இந்த நினைவு கூறக்கூடிய விஷயங்களை குறித்து கூட அறிஞர் பெருமக்கள் குலமாக்கள் எல்லாம் புகாக்கள் எல்லாம் ஷேகுமார்கள் எல்லாம் சில சில விஷயங்களை நமக்கு நினைவுபடுத்துவாங்க ஃபைந்த திக்ரு ஸாலிஹீன தன்சிலுர் ரஹமாத் ஃபைந்த திக்ரு ஸாலிஹீன தன்சிலுர் ரஹமாத் சாலிஹீன்களை நாம் நினைவு கூறுகிறோம் இல்லையா சாலிஹீன்களை நினைவு கூறக்கூடிய வேளையிலே சாலிஹீன்களை நல்லவர்களை நாம் நினைவு கூறக்கூடிய வேளையிலே தன்சிலுர் ரஹமாத் ரஹமத்துக்கள் அந்த இடத்திலே இறங்குகின்றன ரஹமத்துக்கள் அந்த இடத்திலே இறங்குகின்றன ரஹமத்துக்கள் அந்த இடத்திலே இறங்குகின்றன என்று அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்லி காட்டுவார்கள் அது பல ரஹமத்துக்கள் இறங்கக்கூடிய இடம் அந்த இடமே ரஹமத்து இறங்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் அவர்களை பற்றியோ மற்ற பெருவலிமா அவர்களை பற்றியோ ஹவுஸ் நாயகத்தை பற்றியோ ரிஃபாயி நாயகத்தை பற்றியோ சையத் அஹமது ஜலாலுத்தீன் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றியோ இதை பற்றியுள்ள பெரும் பெரும் வலிமார்களை பற்றி பெருமானையை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த மஜ்லிஸிலே மலக்குகார்கள் பெரும் பெரும் சுலஹாக்கள் ஆஜராகுவார்கள் அதை என்றைக்கும் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதனாலே தான் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்த வலிமார்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம நினைவு கூறோம்ல அவங்களுடைய ஹிக்காயாத்துக்களை எல்லாம் மக்களுக்கு சொல்றோம்ல இதெல்லாம் மக்களுடைய ஹிம்மத்துக்களை தூண்டிவிடும் நம்மளும் ஒரு பெரிய வலிமுல்லாவாக வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் அவர்கள் செய்த அமளையாவது நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஹிம்மத்து ஒரு உத்வேகம் ஒரு உறுதியான எண்ணம் நம்முடைய மனதிலே ஏற்பட்டு ஒருவர் அந்த அமலை செய்தாலும் அந்த வலியுள்ளாவினுடைய பரக்கத்தால் அவர் அந்த அமலை செய்தவராக ஆகின்றார் இந்த பெருமக்கள் எல்லாம் எழுதுவார்கள் வலிமார்களை பற்றி பேசுகின்றோம் இல்லையா இந்த பேச்செல்லாம் தன்ஷீத்துல் ஹிமமில் அமலி அமல் செய்வதற்கு ஒரு ஹிம்மத்தாக நாம் ஒரு நன்னமல் செய்வதற்கு ஒரு காரணமாக ஒரு உத்வேகமாக ஒரு உறுதியாக இந்த விஷயங்கள் எல்லாம் ஆகிறது எங்களுடைய ஷேகுனா ஏபி அபூபக்கர் முஸ்லியாரில் பாக்கவி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா ஹிம்மத்து ரிஜால் தஹதிமுல் ஜிபால் ஹிம்மத்து ரிஜால் தஹதிமுல் ஜிபால் ரிஜால்களுடைய ஹிம்மத் இருக்கின்றது மன உறுதி இருக்கின்றது துணிச்சல் இருக்கின்றது அது மழையை கூட தகர்த்து விடும் என்று சொல்லுவார்கள் அன்புக்குரிய பெருமக்களை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் மனதிலே போட வேண்டும் நாம் எப்படி முடியுமோ அப்படி நம்முடைய நல் அமல்களை செய்ய வேண்டும் நம்மால் எந்த அளவிற்கு அமல்களை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அமல்களை செய்ய வேண்டும் வலிமார்கள் இப்படி அல்லாஹ்வின் மீது முழுமையான தக்குவாவை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது
அவர்களுடைய சுன்னத்தை அப்படியே ஃபாலோ செய்து அவர்களுடைய இதாஅத்துல்லாஹ் வ இதாஅத்துர் ரசூல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்கள் அல்லாஹ் தஆலாவின் மீது அவர்கள் தவக்குல் வைத்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருடைய கரங்களிலே நிறைய சங்கைகளை வழங்குவான் அவர்களுடைய கரங்களிலே கராமத்துகளை கொடுப்பான் பல விஷயங்களை கொடுப்பான் வல்ல அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அவருடைய கரங்களிலே நிறைய விஷயங்களை கொடுப்பான் அவருடைய கரங்களிலே கராமாத்துக்களை அதிகமாக வெளிப்படுத்திக் கொண்டிருப்பான் குறிப்பாக வலிமார்கள் ஹயாத்தில் இருந்ததை காட்டிலும் ஹயாத்துக்கு பின்னால அல்லாஹ் தஆலா நிறைய கராமாத்துக்களை வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீங்க உங்களுடைய வாழ்க்கைகளில் கூட பார்க்கலாம் வலிமார்களுடைய கராமாத்து அவங்களுடைய ஹால் ஹயாத்தை விட ஹயாத்துக்கு பின்னால்தான் அதிகமாக இருக்கும் காரணம் அவர்களுக்கு தீனுடைய தகந்த பாத்துகள் எதுவும் அவர்களுக்கு கிடையாது தொழுவணுன்ற கிடையாது நோன்பு வைக்கணும் கிடையாது ஜக்காத்து கொடுக்கணும் கிடையாது அஞ்சின்னு கிடையாது தீனுடைய ஷரியாத்துடைய பேணிக்கைகள் எதுவும் கிடையாது அதனாலே அதற்கு பின்னால் ஹயாத்திற்கு பின்னால் கராமாத்துக்கள் அவர்களிடத்திலிருந்து அபரிமிதமாக வெளிப்படும் அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் கொண்டும் இருப்போம் பெருமக்களே பெருமா அருமை வலிமார்களுடைய கராமாத்துக்கள் கராமத்துன்னா என்ன முதல்ல அமரும் காரிக்குள்ளில் ஆதா வழக்கத்திற்கு மாற்றமாக நடக்கும் மனுஷனால செய்ய முடியாத அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க மனிதனால செய்ய முடியாத ஆதத்துக்கு மாற்றமாக அவங்க செஞ்சிருந்து கொண்டிருப்பாங்க அந்த வலிமார்கள் ததகரு அலா எதை முஃமினில் காமிலி காமினான ஒரு மொமினுடைய கரத்தால் அந்த வழியினுடைய கரத்தால் அந்த கராமத் என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த மொமின் எப்படிப்பட்டவர் தெரியுமா அந்த வழிவந்தா எப்படிப்பட்டவங்க தெரியுமா அல் முஸ்தகீமும் தாத்திலா அல்லாவுடைய தாத்தில முஸ்தகீமானவர்களாக நிலைப்பாடு கொண்டவர்களாக எப்பொழுதுமே சதா அதிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் وهي دليل على صدق من ظهرت على يديه في متابعة نبيه صلى الله عليه وسلم அந்த வழியுள்ள எந்த அளவுக்கு அந்த நபியை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரும் ஆதாரம் அவருடைய கரத்திலே நடக்கக்கூடிய ஒரு பெரும் கராமத்தாக இருக்கும் அன்புக்குரிய பெருமக்களே நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஒரு வழியுள்ளா கராமத்து பண்ணாதான் வழியுள்ளாவா அப்படின்னா இல்ல இமாம் நவாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க இமாமுனா நவாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அல் இஸ்திகாமா ஐனுல் கராமா ஒரு வழியுள்ளா அவங்க அவங்களுடைய அந்த பாட்டையிலே பெருமானா சொல்லா அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் பின்பற்றக்கூடிய அந்த பாதையிலே அவங்க போய்கிட்டு இருக்கிறது அதுல இஸ்திகாமா இஸ்திகாமத்தாக நிலையாக அதிலே அவர்கள் இருப்பதே பெரும் கராமத் என்று சொல்லுகின்றார்கள் இமாமுனா நவாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் இஸ்திகாமா ஐனுல் கராமா இஸ்திகாமா ஐனுல் கராமா என்று அருமை பெருமக்கள் எல்லாம் இமாம் நவாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள் ஜௌஹரத்து தௌஹீத் என்ற ஒரு கிரந்தம் அந்த கிரந்தத்திலே அருமையான ஒரு பைத் வரும் வலிமார்கள் அவருடைய கரத்திலிருந்து கராமாத்துகளை வெளிப்படுத்துவாங்க சில பேர் அதை மறுப்பான் சில பேர் அதை மறுப்பான் ஏத்துக்கிற மாட்டான் ஆரம்பத்திலே மருத்துவம் யார் தெரியுமா முஹ்தசிலாக்காரன் தான் முத முதல்ல கராமத்தை ஏத்தான் எவையெல்லாம் எதிர்க்கிறானோ அவெல்லாம் முஹ்தசிலா கூட்டத்துல ஒரு கூட்டம் நினைச்சுக்கிற வேண்டியதான் நம்ம ஒகல் அன்கரத்தில் முஹ்தசிலா உஜூதல் கராமா கராமத் என்பது நிகழ்வதை என்பதை முஹ்தசிலாக்காரன் தான் ஆரம்பத்தில் எதிர்த்தான் அன்புக்குரிய பெருமக்களே வலிமார்களுக்கு கராமத் உண்டு என்று என்பதை ஜோஹரத்து தொகையிலே சொல்லுவார்கள் வாசுபித்தில் அவுலியா கராமா வாசுபித்தில் அவுலியா கராமா அவுலியாக்களுக்கு கராமத் உண்டு என்பதை நீ உறுதிப்படுத்திக்கொள் நீ உறுதியாக நம்பிக்கொள் சுன்னத்து மாத்தியவாதக்காரர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் ஜோஹரத்து தொகையினுடைய முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிவர்கள் வாசுபித்தில் அவுலியா கராமா யாரு மறுக்கிறானோ அவனுக்கு என்ன நிலைமை அதையும் சொல்றாங்க அவங்களே பமன்ன பாகா பம்பிதன் கலாமா யார் அதை மறுக்கின்றானோ வலிமார்களுக்கு கராமத் இல்லை என்று மறுக்கின்றானோ அவனுடைய கலாமை தூக்கி வீசித்து விடு அவனுடைய பேச்சை தூக்கி வீசி விடு சொல்லுகின்றார்கள் அருமை பெருமக்களே நாம் சிந்திக்க வேண்டும் இந்த கிதாபை எழுதக்கூடிய முசன்னிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த கராமத்தை மறுக்கிறவன் ஏன் மறுக்கிறான் தெரியுமா இது நிகழ வாய்ப்பு இல்லை அப்படின்றதுக்காக மறுக்கிறான் ஆனா நிலைமை என்ன தெரியுமா இவன் வந்து கண் இல்லாதவன் மாதிரி கண்ணு தெரியாதவன் மாதிரி சூரியன் இருக்குன்றத கண்ணு தெரியாதவனே மறுத்துருவான் சூரியன் இருக்குன்ற
கண்டு தெரியாதவனை மறுத்துருவான், கண்டு தெரிஞ்சவன் எவனையும் மறுக்க மாட்டான். அதே மாதிரிதான் வழிமார்களுக்கு கராமத் உண்டு என்பதை அலுசனத்துல உள்ள எல்லாரும் ஏத்துக்கிடுவான். எவனால் அதை விளங்க முடியலையோ அவன் மறுத்துருவான். சொல்றாங்க அருமை பெருமக்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அருமை பெருமக்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே நிறைய கராமாத்துக்களை அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறான். சஹாபாக்கள் காலத்திலையும் நிறைய கராமாத்துக்களை வெளிப்படுத்தி கொடுத்தான். நமக்குலாம் தெரியும், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஆட்சியாளர். அவர்கள் நஹாவந்த் என்ற இடத்திற்கோ அல்லது அதை தாண்டிய ஒரு இடத்திற்கோ படைகளை அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த படை அந்த இடத்தை தாண்டி போகக்கூடிய வேளையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரிலே ஹுத்பா ஓதி கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு விளங்குது, நஹாவந்துக்கு போயிருக்க படைக்கு ஆபத்து, யாரோ வந்து குறுக்க போடுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாசாரியா ஆய் ஜபல்ல மிம்பர்ல நின்று கத்துறாங்க. நஹாவந்துக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட 300 மைலுக்கு மேல உள்ள தூரம். சாரியா என்ற படைத்தளபதி அதை கேட்டுவிட்டு உசாராகி இன்னொரு படையை அனுப்பி அந்த படையை தோற்கடித்தார். வந்த நேரத்திலே கேட்டார்கள், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்பதை. ஆமா, தூரத்திலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரல் எங்களுக்கு கேட்டது. நாங்கள் பார்த்தோம் அங்கே எதிரிப்படை, அந்த இடத்திலேயே நாங்கள் அவர்களை துவம்சம் செய்து விட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கராமத்து. அன்புக்குரிய பெருமக்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் சஹாபாக்களுக்கு சில கராமாத்துக்கள் நிகழும். சஹாபாக்களுடைய காலத்திலும் நிறைய கராமாத்துக்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அன்புக்குரிய பெருமக்களே, ஒரு தடவை உசைது பின் ஹுதை ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாது பின் பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தேவை நிமித்தமா சந்திக்க வர்றாங்க. காணா இந்த ரசூலின் லாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹாஜா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தேவைக்காக வந்தாங்க, சந்திக்க வந்தாங்க. ஹத்தா தஹம மினல்லைலி, பேசினது சல்லாஹு சந்திச்சது அவங்கள்ட்ட இருந்து வாங்கினது, நேரம் ரொம்ப நெருக்கடியான நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நெருக்கடியான நேரம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நான் இரவு வரப்போகின்றது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஹத்தா தஹபமினல் லைலிசா, இரவினுடைய ஒரு நேரமும் கடந்து விட்டது, இரவினுடைய ஒரு நேரமும் கடந்து விட்டது. வஹிய லைலத்து ஷதீதல் துன்மா, அந்த நேரம் கடுமையான இருட்டு, சாதாரணமான இருட்டெல்லாம் கிடையாது. நம்ம காலத்துல லைட் இருக்குது, அவங்க காலத்துல லைட்டும் கிடையாது. அன்புக்குரிய பெருமக்களே, ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டு போயிட்டு வரண்டு கிளம்புறாங்க. ஹரஜா வபியதி குல்லி வாஹிது மின்ஹுமா அஸா, அவங்க ரெண்டு பேர் கையிலையும் ஒரு கைத்தடி இருக்குது, அவங்க ரெண்டு பேர் கையிலையும் ஒரு கைத்தடி இருக்குது. அவங்களுடைய அப்போ கைத்தடி இருக்கும் போதே நம்ம வணங்கிடலாம், கொஞ்சம் வயசானவங்களா தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த கைத்தடியை வச்சு அவங்க சல்லல்லாஹு பிரிஞ்சு வர்றாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும், இருட்டுல இவங்க எப்படி போவாங்களோ, எப்படி போவாங்களோ இவங்க எல்லாம் வீட்டுக்கு. நம்மளே நம்முடைய சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னா, அன்டைம்ல வந்துட்டாங்கன்னா நமக்கே கொஞ்சம் பதறும், போயிட்டு போன் அடிங்கம்மா, வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புங்கம்மா, எதையாவது சொல்லிட்டு அனுப்புவோம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சுட்டு போறாங்க, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சுட்டு போறாங்க. பெருமானாருக்கு எப்படி இருந்திருக்கும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சுட்டு போகும் பொழுது அவங்க ரெண்டு பேர் கையிலையும் கம்பு இருக்குது, ஃபஅதாத்லஹுமா அஸாஹதஹுமா, அந்த ரெண்டு பேருடைய, இவங்க போய்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ரெண்டு பேருடைய கரத்திலே இருந்த குச்சியில ஒரு குச்சி வெளிச்சம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது, வெளிச்சம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. ரெண்டு பேரும் ஒரே பாதையில போறாங்க, ஒரு குச்சி வெளிக்க முடிச்சு, அடுத்து அவங்க பிரிஞ்சு போற பாதை வந்துச்சு, ரெண்டு குச்சியும் வெளிக்க வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி, ஃபஅதாத்லஹுமா அஸாஹதஹுமா வமஷயா ஃபீ லவ்யா, ஒரு கம்பு வெளிச்சம் கொடுக்கும் போது அந்த ஒரு கம்புடைய வெளிச்சத்துல அவங்க போயிட்டாங்க. ஹத்தா இதா இத்தரக்கத்து பிஹிமா தரீக்கு, அவங்களுக்கு பாதை ரெண்டா பிரியுது, ஜங்ஷனு பாதை பிரிகின்றது. பெருமக்களே, அலா அத்லில் ஆகரி அசாஹு, எவருக்கு விளக்கு அடிக்காம இருந்துச்சோ அவருடைய கைத்தடி வெளிச்சம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. அசாஹு பமஷா குல்லு வாஹிதி மின்ஹுமா ஃபீ லௌஹி அசாஹு, ஒவ்வொருவருக்குமே தங்களுடைய அசா, தங்களுடைய கம்பினுடைய, தங்களுடைய குச்சியினுடைய வெளிச்சத்திலே, ஹத்தா வலதாகனவு, அவங்களுடைய வீட்டுக்கு சென்று சேர்ந்தார்கள் என்ற ஒரு செய்தியை ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கின்றோம்.
அருமை பெருமக்களே இது சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கராமத்து பெருமக்களே இன்றைக்கும் நாம் பார்க்கின்றோம் பெருமக்களே ஒரு சமயத்திலே ஒரு வயசான அப்பா கையில தடியோட வந்தாங்க அவருடைய தடியில லைட் இருக்குது டார்ச் லைட் இருக்குது பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டேன் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க இதே ஒரு அதிகத்துல பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு நினைச்சேன் இங்க பார்த்தா இவன் லைட் அடிச்சு போய்கிட்டு இருக்கும் போது தான் விளங்குது சல்லல்லாஹு காலத்துல லைட்டே இல்லாம லைட் அடிச்சு கொடுத்துட்டு கம்பு அன்புக்குரிய பெருமக்கள் இப்போ சாதனங்களின் மூலமாக வெளிச்சங்கள் கிடைக்கின்றது என்று சொன்னால் இமாமுனா ராஃபி ரதியல்லாஹு அன்ஹு ஷாஃபி மதுஹபுடைய மகத்தான முஹக்கிகளிலே ரெண்டு பேர்கள் உண்டு இமாம் ஷாஃபி இமாம் நவவி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அவங்க அவங்களில் ஒருத்தவங்க ராஃபி இமாம் ராஃபி இமாம் கிதாப் எழுதிக்கிட்டு இருந்தாங்களாம் ஒரு தடவை கிதாப் எழுதிக்கிட்டு இருந்தாங்களாம் எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சான் கிதாபை எப்படி எழுதுறது இருட்டாயிரமான்னு நினைக்கிறாங்களாம் பக்கத்தில் இருந்த மரம் ஒளி கொடுத்தது என்பதை நாம் வரலாறுலே பார்க்கின்றோம் அன்புக்குரிய பெருமக்களே நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹு தஆலா வலிமார்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் சுலஹாக்களுக்கும் தாங்கள் நாடாத புறத்திலிருந்து அவர்களுடைய கராமத்துக்களை வெளிப்படுத்தி காண்டி கொண்டே இருப்பான் அன்புக்குரிய பெருமக்களே அதனாலே எந்த ஒரு வலிமார்களையோ இன்கார் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது பெருமக்களே எந்த வலியுள்ளாவையும் இன்கார் செய்யக்கூடிய மறுக்கக்கூடிய எந்த நிலைகளும் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை நாம் என்றைக்குமே மனதிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய பெருமக்களே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தருவார்கள் நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாம் பாலஸ்தீனத்திலே கஸாவிலே இதை போன்ற மகத்தான பூமிகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் அதிகமதிகமாக துஆ செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் அதிகமதிகமாக துஆ செய்ய வேண்டும் இந்த வலிமார்களின் பொருட்டால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் அவர்களுக்கு சுதந்திரமான பாலஸ்தீனத்தை தர வேண்டும் அன்புக்குரிய பெருமக்களே அநியாயமாக அழிக்கப்படுகின்றார்கள் பெருமக்களே நாம் சிந்திக்க வேண்டும் நாமெல்லாம் கரங்களை தூக்கி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே சொல்லுவார்கள் இன்ன அஸ்ரா துஆ இஜாபா தஅவத்துல் காயிபி லகாயிபி என்று பெருமானார் சொல்லுவார்கள் இன்ன அஸ்ரா துஆ இஜாபா தஅவத்துல் காயிபி லகாயிபி துஆ விரைவாக அங்கீகரிக்கப்படுவது யார் தெரியுமா தன்னுடைய சகோதரர் இங்கே இல்லாத ஒரு சகோதரருக்காக துஆ செய்யறாங்கல்ல அந்த துஆ தான் வேக வேகமாக அங்கீகரிக்கப்படும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்ரா துஆ இஜாபத்தன் தஅவத்துல் காயிபி லகாயிபின் அன்புக்குரிய பெருமக்களே நாம் நம்முடைய சகோதரர்களை வெளியூருக்கு அனுப்புறோம் அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் இங்க உட்கார்ந்துக்கிட்டே அவங்களுக்காக துஆ செய்வோம் பெருமக்களே அந்த துஆ உடனடியாக கபூலாகும் பெருமானார் சொல்லித்தரக்கூடிய செய்து அது போலவே நாம் நம்முடைய சகோதரர்கள் உலகிலே எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ எங்கெல்லாம் துன்பப்படுகின்றார்களோ அப்படிப்பட்ட அத்துணை மக்களுக்காகவும் நாம் துஆ செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல நசீபை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் வாழிப்பானா இப்படிப்பட்ட பெரும் வலிமார்களுடைய கராமாத்துக்களால் அவர்களுக்கு சுதந்திரமான பாலஸ்தீனத்தை அல்லாஹ் கொடுப்பானாக எதிரிகளை திருத்துவானாக அல்லது அழிப்பானாக என்று துஆ செய்து கொண்டு முடிக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு